بسم الله الرحمن الرحيم الله نحمده دوما ونشكره على هدايته للدين إيانا يا رب صل على خير الورى وعلى آل وصحب ومن والاه إحسانا يا رب وفقنا للعلم وارزقنا نورا وحفظا من القرآن تبيانا واغفر لنا ولمن كانوا يعلمنا ولوالدينا ولشركاء إخوانا பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம். அன்பான மாணவர்களே, தர்பியத்துடைய வகுப்பில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கக்கூடிய பாடம், அதாவது சென்ற வகுப்பில் மலம் ஜலம் கழிப்பதனுடைய ஒழுக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். நம்ம அதில் ஆரம்பமாக முதல் வகுப்பில் மலம் ஜலம் கழித்தல் அப்படிங்கிறது அது எவ்வளோ பெரிய அல்லாஹு தாலாவுடைய ஒரு அருட்கொடையான ஒரு நிகழ்வு, ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஹாரூன் ரஷீது மன்னர் அவர்கிட்ட ஷகீக் பல்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி கேட்ட ஒரு கேள்வி, அந்த நிகழ்வை பற்றி நம்ம சென்ற வகுப்பில் நம்ம சொல்லியிருந்தோம். அல்லாஹ்வுடைய அருட்கொடை இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருப்போம். இப்போது மலம் ஜலம் கழித்தல் அப்படிங்கிறது ஒரு அருவருக்கு தகுந்த ஒரு செயலாக இருந்தாலும் கூட அதனையும் கூட நம்மளால் நன்மையாக மாற்ற முடியும். எப்படி மாற்றுவது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன முறையில் மலம் ஜலம் கழிக்க வேண்டும், என்னென்ன காரியங்களை மேற்கொள்ள வேண்டும், என்னென்ன ஒழுக்கங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களோ, செஞ்சு காட்டினாங்களோ, அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த காரியம் கூட நமக்கு என்னவாக இருக்கும், ஒரு நன்மையான காரியமாக மாற்றப்படும். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம சில விஷயங்கள் மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதில் முதலாவதாக மலம் ஜலம் கழித்தல், சிறுநீராக இருந்தாலும் சரி அல்லது மலம் ஜலம் கழிப்பதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சுய தேவையை உடலிலிருந்து நாம் அந்த அசுத்தங்களை வெளியேற்றுவதாக இருந்தாலும் கூட, அந்த அசுத்தங்கள் மிகவும் அவசரமான நிலையில் அந்த அசுத்தங்களை நாம் வெளியேற்றக்கூடாது. அதாவது நல்ல உடம்பில் அது நல்லா தங்கியதற்கு பிறகு, தேங்கியதற்கு பிறகு நாம் அந்த மலம் ஜலம் கழிப்பதோ சிறுநீர் கழிப்பதோ கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதலாவதாக அவசரமாக செல்லாமல் இருப்பது. அதாவது சில பேர் என்ன செய்வாங்க, ரொம்ப நமக்கு அவசரமாக வர்ற வரைக்குமே வெயிட் பண்ணுவாங்க. கொஞ்சம் வரக்கூடிய நிலைமை வந்தாலும் கூட ஆரம்ப நிலையிலேயே என்ன செய்ய மாட்டாங்க, அந்த கழிவுகளை உடலிருந்து வெளியேற்றாமல் அதனை முழுவதுமாக உடலில் அடக்கி வைத்து அவசர அவசரமாக செல்லுதல், இது வந்து மார்க்கத்தில் ஒரு ஒழுக்கமற்ற ஒரு செயல் அப்படின்னு சொல்லி உலமாக்கள் சொல்கிறாங்க. குறிப்பாக மாணவர்கள் இந்த விஷயத்தை வந்து நிறைய தடவை அவங்க கடைபிடிப்பாங்க. எங்கேயாவது வெளியில் போகும் பொழுதோ, ஸ்கூலில் இருக்கும் பொழுதோ, மதரசாக்களில் ஓதும் பொழுதோ என்ன செய்வாங்க, ரொம்ப அடக்கி வச்சுக்கிட்டு திடீர்னு உஸ்தா எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக எனக்கு வந்து சிறுநீர் கழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, மலம் ஜலம் கழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி உடலில் அந்த கழிவுகளை அடக்கி வைப்பதன் காரணத்தினால உடலில் பலவிதமான தீங்குகள் ஏற்படும். அவங்களுக்கு நிறைய மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன, சிறுநீரை அடக்கி வச்சோம் அப்படின்னா கல் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சிறுநீருக்கு பக்கத்தில் கற்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி மலம் ஜலம் அல்லது சிறுநீரை அடக்கி வைப்பதன் காரணத்தினால் உடலுக்கு மிகப்பெரிய கேடுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால உடம்புக்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த அவசர நிலை வருவதற்கு முன்பதாகவே நாம் உடலில் இருந்து அந்த கழிவுகளை வெளியாக்க வேண்டும், சிறுநீரை கழிக்க வேண்டும் அல்லது மலம் ஜலத்தை உடலிருந்து வெளியேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது முதலாவது ஒழுக்கம். இரண்டாவது ஒழுக்கம் என்ன, சிறுநீர் கழிப்பதாக இருந்தாலும் சரி அல்லது மலம் ஜலம் கழிப்பதாக இருந்தாலும் சரி, யாருமே பார்க்காத இடத்திலிருந்து நாம் அந்த சுய தேவையை நாம் நிறைவேற்ற வேண்டும்.
இரண்டாவது காரியம் என்ன? யாரும் பார்க்காத இடங்களில் சென்று சுய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். யாருமே பார்க்காத இடம் அப்படிங்கிறது என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுய தேவையை பூர்த்தி செய்வதாக இருக்குமேயானால் யாருமே பார்க்காத மிகவும் தொலை தூரத்திற்கு சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுய தேவையை பூர்த்தி செய்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி கிதாபுகளில் வருது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு வழிமுறை என்ன அப்படின்னா, யாருமே பார்க்காத மிகவும் தொலை தூரத்திற்கு தூரமாக சென்று தான் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாங்க. அப்போ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம இந்த மலம் ஜலம் கழிப்பதாக இருந்தாலும் சரி, சிறுநீரை கழிப்பதாக இருந்தாலும் சரி, யாருமே பார்க்காத ஒரு இடங்களில் சென்று நாம் அந்த சுய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். இன்றைக்கி எல்லா வீடுகளிலேயுமே டாய்லெட் பாத்ரூம் அப்படிங்கிறத கட்டிட்டாங்க, எல்லா இடங்களிலையுமே இருக்குது. அந்த இடத்துக்கு போகும் பொழுது யாரும் பார்க்க முடியாத ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கும். ஆனாலும் கூட மாணவர்கள் நீங்கள் என்ன செய்யணும், ஸ்கூலுக்கு போகிறீங்க அல்லது வெளியில் எங்கேயாவது போகும் பொழுது நீங்கள் அந்த சிறுநீர் கழிப்பதாக இருந்தாலும் சரி, மலம் ஜலம் கழிப்பதாக இருந்தாலும் சரி, யாருமே பார்க்காத இடங்களில் சென்று நீங்கள் அந்த சுய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். ஸ்கூலில் போகும் பொழுது அதற்கென்று நேரங்கள் ஒதுக்கி கொடுப்பாங்க நமக்கு, அந்த நேரத்தில் எல்லோரும் சேர்ந்து போவாங்க. இப்போ ஒருத்தர் போகும் பொழுது மற்றவர்கள் அதனை பார்ப்பது என்பது ஒரு ஒழுக்கமற்ற ஒரு செயல், இது சுன்னத்துக்கு ஒரு மாற்றமான ஒரு செயலும் கூட. ஏன்னா நம்முடைய மறைவான உறுப்புகள் அப்படிங்கிறது மறைக்க வேண்டிய, கட்டாயமாக மறைக்க வேண்டிய உறுப்புகள் அது. அந்த அவுரத்தை மறைக்க வேண்டிய உறுப்புகளை எந்த ஒரு காரணத்திற்காக வேண்டியும் வெளிப்படுத்துவது என்பது மார்க்கத்தின் கூடாது. அப்போ மாணவர்களாகிய நீங்கள் என்ன செய்யணும், இந்த சுய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நிலைகள் ஏற்பட்டால் யாருமே பார்க்காத, யாருமே அறிய முடியாத அந்த இடங்களில் சென்று அந்த சுய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். அது டாய்லெட்டாக இருந்தாலும் சரி, அல்லது மிகப்பெரிய ஒரு வனாந்தரம் மாதிரியான யாரும் பார்க்க முடியாத ஒரு இடங்களாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான இடங்களில் சென்று நீங்கள் அந்த சுய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். மாணவர்கள் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம், சின்ன சின்ன பசங்க கூட இன்றைக்கி வீடுகளிலிருந்து வெளியே வந்து சந்துகளிலேயோ அல்லது டிச்சுகளில் நின்று என்ன செய்வாங்க, அந்த சிறுநீரை அவர்கள் கழிப்பார்கள். இது மார்க்கத்தில் மிகவும் தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பாக மாணவர்கள் இந்த அருவறுப்பான செயலை கண்டிப்பாக யாரும் செய்யக்கூடாது. மூன்றாவதாக மலம் ஜலம் கழிப்பதனுடைய மூன்றாவது ஒழுக்கம் என்னவென்றால், தலையை மறைத்திருக்க வேண்டும், அதே போலவே செப்பலை அணிந்திருக்க வேண்டும். மலம் ஜலம் கழிப்பதற்காக செல்லும் பொழுது தலையை மறைத்திருக்க வேண்டும், செப்பல் அணிந்திருக்க வேண்டும், செருப்பு அணிந்திருக்க வேண்டும். இதுவும் ஒரு ஒழுக்கமான ஒரு செயல். சில கிதாபுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செயலை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி கூட பதிவு செய்யப்படுது. அப்போ தலையை மறைப்பது என்பதும் செருப்பை அணிவது என்பதும் மார்க்கத்தினுடைய ஒரு நடைமுறை. அப்போ எப்பொழுது நாம் எந்த இடங்களில் மலம் ஜலம் கழிப்பதற்காக வேண்டி சென்றாலும் அந்த தலையை மறைப்பதையும் செப்பலை அணிவதையும் கட்டாயமாக நாம் கடைபிடிக்க வேண்டும். இப்போ மாணவர்கள் மதரசால இருக்கும் பொழுது இந்த மாதிரியான சுய தேவைகள் பூர்த்தி செய்ய வேண்டிய அந்த சமயங்களில் செருப்பு போட்டுட்டு போவாங்க. ஏன்னா பள்ளி வாசல்களில் நம்ம செருப்புகளை வெளியே வச்சுருப்போம். மதரசாக்கள்லேருந்து போகும் பொழுதும் செருப்பை பயன்படுத்தக்கூடிய, தொப்பி அணிஞ்சு அந்த தலையை மறைக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே வெளியே நீங்கள் இருக்கும் பொழுது, ஸ்கூலில் இருக்கிறீங்க அல்லது வெளியில் எங்கேயாவது நீங்கள் இருக்கும் பொழுது இந்த மாதிரி சுய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டால் உங்களிடம் நீங்கள் எப்பொழுதும் கர்ச்சீஃபை நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். கர்ச்சீஃபை எப்பயுமே கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கும். அந்த கர்ச்சீஃபை எடுத்து தலையை நீங்கள் மறைச்சிக்கோங்க. ஏன்னா வெளியில் போகும்பொழுது செப்பல் போடாமல், செருப்பு போடாமல் நம்ம போக போகிறது கிடையாது. அப்போ செருப்பு நம்ம ஏற்கனவே அணிஞ்சிருப்போம், ஆனால் தலையை மறைப்பதற்காக வேண்டி நம்மிடம் இருக்கக்கூடிய கர்ச்சீஃப் கைக்குட்டைகளை பயன்படுத்தி அந்த தலையை மறைத்து கொண்டு நாம் செல்ல வேண்டும். இப்படி செல்கிறதுனால, இப்படி போகிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறத மருத்துவ ரீதியாக நிறைய டாக்டர் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம பைத்துல் ஹலா போகும் பொழுது மலம் ஜலம் கழிக்கக்கூடிய சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய கிருமிகள் நம்முடைய தலையின் மூலமாக நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும்.
காலின் மூலமாக நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அப்போது இந்த சுன்னத்தான இந்த நடைமுறையை நம்ம கடைபிடிக்கிறதுனால இதை போல் நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள் என்பது இந்த ஆபத்துக்களை விட்டும் நம்மால் தவிர்த்து கொள்ள முடியும். அப்போ மாணவர்களாகி நீங்கள் கண்டிப்பாக மலம் ஜலம் கழிக்கும் பொழுது தலையை மறைத்த நிலையில் செருப்பை அணிந்த நிலையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த மலம் ஜலம் கழிப்பது சிறுநீர் கழிப்பதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இதே போல் இன்னும் நிறைய ஒழுக்கங்கள் இருக்குது, இதை வரக்கூடிய அடுத்தடுத்த வகுப்புகளில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். இது சம்பந்தமான உங்களுக்கு வேறு ஏதும் சந்தேகம் இருந்தால் உஸ்தாத்மார்கள்ட்ட கேளுங்க, கண்டிப்பாக அவங்களும் சொல்லிக் கொடுப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலைக யா ரசூலல்லாஹ். ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலைக யா ஹபீபல்லாஹ். தவஸ்ஸல்னா பிஸ்மில்லாஹ் வபில் ஹாதி ரசூலில்லாஹ் வகுல்லி முஜாஹிதில்லாஹ் வஅஹ்லில் பத்ரி யா அல்லாஹ். இலாஹி ஸல்லிமில் உம்மா மினல் ஆஃபாதி வன்னிக்மா வமின் ஹம்மின் வமின் உம்மா பிஅஹ்லில் பத்ரி யா அல்லாஹ். ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலைக யா ரசூலல்லாஹ். ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலைக யா ஹபீபல்லாஹ்.